அதை ஆராய்ந்தால் அதை ரிசர்ச் பண்ணும் பொழுது வேதத்தை நான் எப்பொழுது வருவார், என்றைக்கு வருவார், எந்த மாதத்தில் வருவார், எந்த வேளையில் வருவார் என்று இப்போ கடைசி வரைக்கும் இப்பொழுது சமீபமாக நான் ஆராயும் போது கிடைத்தது அந்த 3 மணி நேரம் அதற்குள்ள வருவார்னு சொல்லக்கூட முடியும். ஆனால் எந்த மணி நேரம் தான் தெரியாது, அந்த மணி நேரம் தான் தெரியாது, அந்த ரேஞ்சு கூட சொல்ல முடியும். எப்படி என்றால் மத்தேயு 14:23-33 படித்தீர்கள் என்றால் அதுலேயும் பாருங்க, 23 என்றால் ராப்சர் கணக்கு. இந்த வருஷம் அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மலை என்றால் சியோன் மலை என்று வைத்துக் கொள்வோம். இந்த படகு, படகுல 12 சீஷர்கள் இருக்கிற இடம் அது சபை. இன்றைக்கு செப்டம்பர் 17, 2023, ஜான் பால் என்றவர் அமெரிக்காவில் இருந்தவர், நல்ல வருமானத்தில் இருந்தவர், இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவர். அவர் வந்து இன்றைக்கி செப்டம்பர் 17 இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை, ஒரு முறை வந்து இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து அவர் பாடுகள் பட்டு மறிச்சு மேலே போயிட்டார், அது 1வது வருகைன்னு சொல்கிறாங்க. 2வது வருகைன்றது வந்து இயேசு கிறிஸ்து திரும்பவும் அதே ஒரு உருவத்தோடு வரப்போகிறாரா ஆவியாக வரப்போகிறாரா அதை சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு திரும்ப 2வது வருகையில் இன்றைக்கு 2023 வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் பால் கள்ள போதகன் சொல்லின்னு இருக்கான், திருட்டு போதகன். இவன் அங்கே மக்களிடம் எப்படிலாம் பேசுகிறா, இவங்க வந்து காசு கொடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சு அவங்கள பாக்கெட்டை காலி பண்ணல. முதலால் ஒரு முறை கேட்குறாரு, 2 வீடு யாரும் இருக்கிறது, யோசிக்கலாம் பாருங்க இவனை எப்படி சொல்ல இவன் என்ன ஆன்சர் கொடுப்பான், அது மாதிரி நம்ம அடுத்த வார்த்தை போடணும்னு யோசிக்கலாம் பாருங்க. ஒரு மீட்டிங்கில் உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது, 2 வீடு இருக்குதுன்றவங்க 2 கையை தூக்குங்க, வைக்கப்படாதீங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க வச்சுட்டு, 2 வீடை யார் கொடுத்தது அவங்கள சொல்லுவாங்க பேதைகள் வயதாக என்ன சொல்லுவான், ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. அப்போ ஆண்டவர் கொடுத்தத நீங்க வச்சுக்கிறீங்களா, எவ்வளவு திமிர் உங்களுக்கு, 2 வீடை கொடுத்துருக்காரு ஆண்டவர் உனக்கு, ஒரு ஆளுக்கு அதிகா 2 வீடு, ஆண்டவர் ஒரு வீடு உங்களுக்கு கொடுத்துறான். இவன் பேசுறத வச்சு மயங்கி பயந்து வீடு கொடுத்தவன் ஏகப்பட்ட பேர், நகையை கொடுத்தவன் ஏகப்பட்ட பேர், பணமா கொடுத்தவன் ஏகப்பட்ட பேர். பயந்தான் இவனுடைய மூலதனம், நம்முடைய மக்களோட முட்டாள்தனம் தான் இவங்களோட மூலதனம். என்ன எப்படி மக்களை முட்டாளாகிறது அப்படின்னு இவன் அதை யோசிச்சுதான் அங்க இது பண்றான், சொல்றான். எதை சொன்னா மக்கள் மயங்குவாங்க, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அங்க வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பேசுறது ஜான் பால். அவனுக்கு ஒரு லேடி ஒன்று ஜால்ரா அடிக்குது, அவங்க 2 பேரும் மூஞ்சுமே பார்க்கறது சகிக்கல. காக்கா கக்கா பண்ண மாதிரி இருக்குது முகமே, காக்கா கருப்பு அதெல்லாம் வெள்ளையா தான் கக்கா பண்ணும். யோசிச்சு பார்த்துக்கிறீங்க, எதை சாப்பிட்டாலும் அது காக்கா வெள்ளையா தான் கக்கா பண்ணும். இவன் காக்கா மாறிக்கிறான், உருவத்துல தான் காக்கா பாக்குற, காக்கா கூட ஒரு காக்கா அழகா இருக்கும், இவன் சகிக்கல. இந்த மாதிரி ஒரு கோபாலியெல்லாம் இந்த கிறிஸ்துவத்தை வந்து இந்த கிறிஸ்துவத்தை அழிச்சுருக்கான், கிறிஸ்துவம் அழிகிறதுனால இந்த தவறான போதனைகள் வெளியே சொல்றதுனால மற்ற கிறிஸ்துவ அல்லாதவர்களும் சரியான வாழ்க்கையை வாழ முடியல, யாருமே இந்த உலகத்தில் ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழல, ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழல, குழம்புன நிலைமை, எதை செய்து எதை செய்யக்கூடாது தெரியல. இன்னைக்கு நான் சண்டே இன்னைக்கு செப்டம்பர் 17, 2023 சண்டே, இன்னைக்கு 11:30 நான் இந்த ரெக்கார்ட் பண்றேன். இது வரைக்கும் வந்ததான் எனக்கு மெசேஜ் வரல, எல்லா தைத்திலையும் வரலாம் சொல்கிறான் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு. எல்லாம் கணக்கு போட்டானா, டேய் வாழ்க்கை கணக்கு உனக்கு தெரியுமா, வாழ்க்கை கணக்கு, ஆரோக்கிய கணக்கு உனக்கு தெரியுமா, எதிர்கால கணக்கு உனக்கு தெரியுமா, சோம்பி அடுத்தவருடைய காசை எப்படி பிடுங்கி தன் பாக்கில் வச்சுக்கலான்னு யோசிக்கிறிய சோம்பி, உனக்கு உன் வாழ்க்கையை புரியாதா. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.